வணக்கம் திரு ராகுல் சார் வங்கி தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய முடிவனை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் முகலில் ஒரு பதிவு எழுதிருந்தீங்க இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து முதல் முதல்ல அரசாங்கம் வந்து வங்கிகள் இணைப்பு அப்படின்னு பேச ஆரம்பித்த சமயத்தில் முதல் முதலாக ஸ்டேட் பேங்க்லேருந்து தான் ஆரம்பித்தாங்க முதல் முதலாக ஸ்டேட் பேங்கை அதனோட துணை வங்கிகளை வந்து இணைக்க போகிறோம் ஸ்டேட் பேங்கோட அதனோட துணை வங்கிகளை இணைக்க போகிறோம் அப்படின்னு முதன் முதல்ல சொல்ல ஆரம்பித்தப்பவே இங்கே இருக்க தொழிற்சங்கங்கள் வந்து இந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தாங்க ஸ்டேட் பேங்கோட அதோட துணை வங்கிகளை இணைக்கிறது அப்படின்றது இங்கே உள்ள வேலைவாய்ப்பை வந்து பயங்கரமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க போராட்டங்களும் அதை நோக்கி தான் நடந்தது இது வந்து வேலைவாய்ப்பு வந்து பயங்கரமாக போகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் இணைப்பு அதை தொடர்ந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட விஜயா வங்கியையும் தேனா வங்கியையும் இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்துச்சு அது வந்து மேஜர் கிடையாது அமால்கமேஷன் அப்படின்னு சொன்னாங்க மேஜர்னால் ஒரு நிறுவனத்து கூட இன்னொரு நிறுவனத்தை இணைக்கிறது அமால்கமேஷன்னா ரெண்டு நிறுவனத்தை ரெண்டு அல்லது மூணு நிறுவனத்தை சேர்த்து வேறொரு ஒரு நிறுவனமாக உருவாக்க போகிறோம் அப்படின்னு அரசாங்கம் வந்து விளக்கத்தை சொல்லிச்சு காலப்போக்கில் வந்து அந்த பரோடா வங்கியோட விஜயா வங்கியையும் தேனா வங்கியும் இணைச்சதையும் அது அமால்கமேஷன் கிடையாது இதுவும் வங்கியில் இணைப்பு தான் அப்படின்னு சொல்லி பரோடா வங்கி கூட விஜயா வங்கியும் தேனா வங்கியும் இணைச்சாங்க அது அதோடு நிற்காமல் மெகா மர்ஜர் அப்படின்னு கொண்டு வந்து கிட்டத்தட்ட பத்து வங்கிகளை வந்து நாங்கள் ஒன்றா சேர்க்க போகிறோம் அதாவது அலகாபாத் வங்கியை வந்து இந்தியன் வங்கி கூட இணைக்க போகிறோம் சிண்டிகேட் வங்கியை வந்து கனடா வங்கி கூட இணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பேச ஆரம்பித்தாங்க அப்போ பத்து இந்த பத்து வங்கிகளை இணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அலகாபாத் வங்கியே இந்தியன் வங்கி கூட எனக்கு இணைக்க போகிறோம் அப் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து அலகாபாத் வங்கியை வந்து நான் மூட போகிறேன் சிண்டிகேட் வங்கியை வந்து நான் கிணறா வங்கியோடு இணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோட அர்த்தம் வந்து சிண்டிகேட் வங்கியை மூட போகிறேன் அதை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக வந்து மர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு பொதுத்துறை வங்கிகளை வந்து மூடிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஸ்டேட் வங்கியோட ஐந்து துணை வங்கிகளை வந்து மூடிருக்காங்க மேர்ஜர்ன்ற பேரில் வந்து அவங்க நடத்துனது வந்து ஒரு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் பழமையான வங்கிகளை வந்து ஒட்டுமொத்தமாக இழுத்து மூணு விஷயத்த தான் பண்ணாங்க இந்த மாதிரி வங்கியில் இழுத்து முட்றது எங்கே போய் முடியும்னா பட்டப்படிப்பை படிச்சுட்டு வெளியே வர இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையானது வந்து இங்கே வந்து வங்கி தேர்வுகள் தான் அது வந்து ஐபிபிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து நடத்திக்கிட்டு இருந்தது ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் வேக்கன்சி காலி பணியிடங்களை வந்து ஒவ்வொரு வருஷமும் இங்கே இருக்க பொதுத்துறை வங்கிகள் வந்து அறிவிச்சுக்கிட்டே இருந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேரை வந்து இந்த பொதுத்துறை வங்கிகள் எடுத்துக்கிட்டு இருந்தது இங்கே தொழிற்சங்கங்கள் வந்து போராடின விஷயம் என்னென்னா இந்த பத்தாயிரமே ரொம்ப ரொம்ப கம்மி ஒவ்வொரு வருஷமும் வங்கித் இருந்து அத்தனை ஆட்கள் வந்து வெளியேறாங்க பனிக்காலம் முடிஞ்சு ஓய்வு பெறாங்க அதனால் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வேலை கிடைக்கிற ஆட்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தொழிற்சங்கங்கள் போராடிட்டு இருந்தாங்க ஆனால் மர்ச் பண்ண போகிறோம் மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசி இருந்த விஷயத்தை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வங்கியோட இருப்பே இல்லாமல் போயிடுச்சு அந்த இருப்பு இல்லாமல் போனதுனால ஒவ்வொரு வருஷமும் இருந்த ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வேக்கன்சிஸ் வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ ஒரு இடத்துல வந்து நாலு வங்கிகள் இருக்குன்னா அந்த வங்கிகள் இணைக்கப்படும் போது ஒரு அந்த இடத்துல நாலு வங்கிகள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு வங்கி ஆகிடும் ஒரு ஒரு வங்கியில் ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னா நாலு வங்கி இருந்தால் அறுபது பேர் அந்த இடத்துல இருந்திருக்கணும் ஆனால் அது ஒரே வங்கி ஆகும்போது ஒரு வங்கி ஒரு வங்கி கிளைக்கு பதினஞ்சே பேர் தான் கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து நாற்பத்தஞ்சு கிட்ட எக்ஸஸ் ஆகிடுறாங்க அதாவது நாற்பத்தஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாகிடுறாங்க அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் புதிய வேலைவாய்ப்பு உருவாகிறதுக்கான வந்து சாத்தியமே இல்லாமல் போயிடும் இந்த வங்கி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக படிக்கிற இங்கே இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அதில் வந்து சேர்ந்து ரெண்டு மூணு வருஷமாக உழைப்பை போட்டு இது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு பொதுத்துறை வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க எல்லாரோட நம்பிக்கையிலையும் இந்த வருஷம் அதாவது போன வருஷம் வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் வேக்கன்சியை போட்டுக்கிட்டு இருந்த வங்கியில் வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்கவே வெறும் ஆயிரத்தி இரநூறு வேகன்சி தான் இந்த வருஷம் போட்டிருக்காங்க வங்கிகளோட இணைப்பு அப்படிங்கிறது யாருக்கு பொதுவாக லாபத்தையும் யாருக்கு பொதுவாக நஷ்டத்தையும் கொடுக்காதான் நீங்கள் நினைக்கிறீங்க வங்கிகள் இணைப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வந்து லாபத்தை கொடுக்கும் ஒரு வங்கி தன்னோட அளவில் சைஸில் வந்து பெருசாகும் போது அதோட கான்சென்ட்ரேஷன் அது வந்து தன்னோட டார்கெட்டாக நினைக்கிற கஸ்டமர்ஸ் வந்து கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ் தான் வந்து டார்கெட் நினைப்பாங்க ஒரு வங்கி எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ எந்த அளவு ஒரு கிராமப்புறங்களில் இருக்கோ அப்போ தான் வந்து அது வந்து விவசாயிகளுக்கோ சிறு குறு தொழில்களுக்கோ கடன் உதவி செஞ்சு சஸ்டைனபிளாக ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி சிந்திக்கும் இதுவே ஒரு ஒரு பெரிய வங்கி ஒரு இப்போ பெரிய வங்கி அப்படின்னு அவங்க சொல்கிறதே வந்து முக்கியமான சிட்டிஸில் முக்கியமான நகரங்களில் மட்டும்தான் வங்கிகள் இருக்கணும் அதுவும் பெரிய வங்கிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு அவங்களோட டார்கெட்டாக வந்து பெரிய பெரிய கார்பரேட்டுகள் தான் இருப்பாங்களே உடைய சேவை செய்யணும் எளிய மக்களுக்கு கடன் வழங்கணும் அந்த மாதிரி சிந்தனையே இருக்காது பொதுத்துறை வங்கிகளை இணைச்சி பெரிய வங்கிகளாக மாற்றுறதுனால வங்கிகளுடைய கடன் கொடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்களே இதன் மீது உங்களுடைய பார்வை என்ன இப்போ வந்து ஒரு வங்கி ஒரு பெரிய கார்பரேட்டுக்கு கடன் உதவி பண்ணணும்னா ஒரு வங்கியால் தனியாக பண்ண முடியாது ஒரு பொதுத்துறை வங்கி மட்டும் தனியாக பண்ணாது அதை ஒரு ஏழு எட்டு பொதுத்துறை வங்கிகள் சேர்ந்து ஒரு கன்சார்டியம் ஃபார்ம் பண்ணி தான் கடன் உதவி வழங்குவாங்க அது எப்படின்னா அந்த ரிஸ்க்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது ஒருவேளை வந்து அந்த கடன் வராமல் போயிடுச்சுன்னா அது ஒரு வங்கியை மட்டும் பாதிக்காமல் அந்த ரிஸ்க்கு வந்து அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு பெரிய வங்கி மேஜர் லெண்டராக இருக்கும் அதுதான் ஒரு ஒரு கடனு கடனில் பெரிய அமௌண்ட்டை வந்து அந்த வங்கி தான் வழங்கும் மற்ற வங்கிகள்லாம் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை வழங்குவாங்க இது வந்து பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய வங்கிகள்கிட்ட போய் நிற்கிறது கன்சாட்டியம் ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய ஹெக்டிக்கான ப்ராசஸ்ஸாக அவங்களுக்கு இருந்திருக்கும் அதனால் வந்து வங்கிகள் வந்து என்னச்சு வங்கியை மூலதனத்தை ஒரே இடத்துல குவிக்கிறது வந்து க பெரிய பெரிய கடன்களை வந்து ஈஸியாக முதலாளிகள் வாங்கிடல அது வந்து ம கன்சாட்டியம் ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை மற்ற சின்ன வங்கிகள்கிட்ட போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு பெரிய வங்கியை மொத்த கடனே வாங்கிடும் இப்போ பிரச்சனை என்னென்னா வழங்கின கடனை வழங்கின பெரிய பெரிய கார்ப்பரேட் கடன்களே வந்து திரும்ப வராமல் ரைட் ஆஃப் ஆகிற நிலமையில் திரும்ப பெரிய கடன் கொடுக்குறேன் திரும்ப பெரிய கடன் கொடுக்குறேன்னு கீழே அதாவது சஸ்டைனபுளாக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியோட நோக்கமே வந்து இங்கே இருக்க ஒரு சர்ப்ளஸ் செக்டார்டேருந்து பணத்தை வாங்கி இங்கே இருக்க நீடி செக்டார்ட்ட கொடுத்து ஒரு சஸ்டைனபுள் குரோத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த நோக்கத்துக்கு எதிர்மாராக பெரிய பெரிய கடனை வழங்கணும் பெரிய பெரிய முதலாளிகள் கடனை வழங்கணும் அப்படின்றத நோக்கி தான் வந்து முழுக்க முழுக்க இதோட நகர்வுகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு ஆட்டோமேஷன் போன்ற தொழில்நுட்பங்கள் வளர்றதுனால கூட ஆட்குழைப்பு நடப்பதை பார்க்க முடியுது அப்படின்னா வங்கி வேலைவாய்ப்புகள் குறைஞ்சி போகிறதுக்கு அரசு மட்டும் பொறுப்பேற்க முடியுமா சார் ஆட்டோமேஷனுக்கு முன்னாடி வங்கி சேவை எத்தனை எத்தனை மக்களுக்கு போய் சேர்ந்து சேர்ந்தது ஆட்டோமேஷனுக்கு அப்புறம் வந்து வங்கி சேவை எத்தனை மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னு நம்ம அந்த பார்வையிலையும் பார்க்கணும் இப்போயும் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பொதுத்துறை வங்கியோடய வாசலில் போய் பார்த்தீங்கன்னா இப்பவும் கூட்டம் கூட்டிகிட்டே தான் இருக்குது எக்கச்சக்கமான மக்கள் வந்து நின்றுட்டே தான் இருக்காங்க ஏன் கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வங்கி சேவைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட மக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்க எல்லாேருக்கும் சர்வீஸ் கொடுக்குற அளவு எம்ப்ளாயிஸ் வந்து இங்கே கிடையவே கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்து ஊழியர்கள் வந்து ஷார்ட்டேஜாக தான் இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி மர்ச் பண்ணுறது வங்கியில் இணைக்கிறதுன்றது இ உருவாக வேண்டிய கொஞ்ச நஞ்ச வேலை வாய்ப்பையும் மொத்தமாக பாதிச்சிடும் சஸ்டைனபிளாக எல்லோரையும் ஒரு குரோத்தாக குரோத் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ அப்படியே அதுக்கு நேர்மாறாக வங்கி சேவைன்றது வந்து வெறும் பிஸ்னஸ் பண்ணி லாபம் பார்க்குறது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க அதை வந்து சாதாரணமாக வட்டி கடைகள் கூட செய்யலாம் அதுக்கு வந்து வங்கிகள் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு எஜுகேஷன் லோனையோ ஒரு சிறு தொழில் செய்கிறதுக்கான லோனையோ இங்கே இருக்க வங்கிகள் வந்து வழங்கிக்கிட்டு இருக்குது ஒருவேளை மோஜர் நடந்து அதெல்லாம் மெகாசைஸ் பேங்க் ஆகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வங்கி சேவையே கிடைக்காது அதாவது வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அதுக்கான விஷயங்களே நடக்காமல் போயிடும் ஒட்டுமொத்தமாக இந்தியா மாதிரியான நாட்டுக்கு வந்து வங்கிகளை எக்ஸ்பேண்ட் பண்ணமே ஒழிய அந்த வங்கியில் இழுத்து மூடுறது வந்து எந்த விதத்துலையும் வந்து எந்த ப்ரோஜெக்ட்டையும் தராது அரசு அறிவிக்கிற நலத்திட்டங்கள் இந்த கேஸ் மானியம் எல்லாமே வந்து நேரடியாக வந்து வங்கி கணக்குகளில் தான் வந்து க்ரெடிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுலேருந்து தான் மக்கள் எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ இந்த லாக்டவுன் சமயத்தில் கொடுக்கப்பட்ட நிவாரணம் கூட நேரடியாக வங்கி கணக்கில் தான் செலுத்தப்பட்டுச்சு இப்போ வந்து கிளைகள் மூடுறது வங்கிகளோட எண்ணிக்கையை குறைக்கிறது அதெல்லாம் வந்து அட்லாஸ்ட் வந்து இங்கே இருக்க ஏழை எளிய மக்கள் தான் வந்து பயங்கரமாக பாதிக்கும்